இடையேதான் இந்த சுதந்திர தினத்தில் நாம் கூடியிருக்கிறோம். நான் சொல்வது ஒரு பகத்சிங்கை பற்றி சொன்னேன், நீங்கள் கேட்டீர்கள். நான் பகத்சிங்கை போல துப்பாக்கி தூக்கி கொண்டு நாம் போக வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஆனால் சமூக தீமைகள் நம் கண்முன்னாலே உருவாகிற பொழுது அதை தட்டி கேட்பதற்காகவாவது நாம் எழுந்து நிற்க வேண்டாமா? இளைஞர்கள் எழுந்து நிற்க வேண்டாமா? சமூக பொறுப்பு இல்லையா? யோசியுங்கள். இன்றைக்கு இந்தியா இருக்கிறது, இன்றைய இந்திய தேசத்தை பாருங்கள். 62 ஆண்டு காலம் ஆயிட்டு சுதந்திரம் கிடைத்து. இன்றைய நிலைமை என்ன இந்தியாவில்? இந்தியா வளரவில்லையா என்றால் வளர்ந்திருக்கிறது. இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்ற பொழுது வின்ஸ்டன் சர்ச்சில் மிக கேவலமாக சொன்னான். வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொன்னான் தெரியுமா? சரி, நாங்கள் சுதந்திரத்தை கொடுத்து விடுகிறோம், ஆனால் உனக்கு ஆள தெரியுமா என்றார். உன்னை உன்னால் ஆள முடியுமா என்றார். குண்டூசி செய்ய தெரியுமா என்றார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் விண்கலனையே நாம் விடுகிற அளவுக்கு விஞ்ஞானத்தில் வளர்ந்திருக்கிறோம். சந்திரனுக்கே நாம் அனுப்புகிற அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானத்தில் வளர்ந்திருக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் வளர்ந்திருக்கிறோம், விவசாயத்தில் வளர்ந்திருக்கிறோம், தொழில்துறையில் வளர்ந்திருக்கிறோம், அறிவுத்துறையில் வளர்ந்திருக்கிறோம், உண்மைதான். ஆனால் இந்த வளர்ச்சி போதுமானதா? ஒவ்வொரு துறையாக நான் சொல்லிக்கொண்டே போனால் நேரம் நடக்கும். இந்த வளர்ச்சி போதுமானதா? எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக வேண்டியது கல்வி. அதனால்தான் காமராஜர் முதன் முதலாக கல்வி கண்ணை திறப்பது என்று முடிவெடுத்தார், கல்வியை கொடுத்தார். இன்றைக்கு இவ்வளவு முன்னேறிய பிறகும் இந்தியாவில் உயர்கல்வியை பெறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 7 விழுக்காடுதான், வெறும் 7 விழுக்காடு. 100 பேர் முதல் வகுப்பில் சேர்ந்தால் +2 முடித்துவிட்டு கல்லூரிக்குள்ளே காலெடுத்து வைக்கக்கூடியவர்கள் 100 இல் 7 பேர். 93 பேர் என்ன ஆனார்கள்? ஏற்கனவே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் டு ஸ்டேட் பாலிசி என்று அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி தருவது. 62 ஆண்டுகளானது. 14 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை இளம் பிள்ளைகளுக்கும் இலவசமாக கல்வி கற்றாக வேண்டும். வேற எங்கும் நீங்கள் வேலைக்கு விடக்கூடாது, படிக்காமலும் இருக்கக்கூடாது. இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், வழிகாட்டும் கொள்கை. ஒவ்வொரு மாநில அரசுக்கும் வழிகாட்டும் கொள்கை என்று அரசமைப்பு சட்டத்தில் வைத்தார். இதுவரை நடந்ததா? ஆனால் இப்பொழுதுதான் இந்த மன்மோகன் சிங் அரசு 14 வயது வரையில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை சட்டமாக்கி இருக்கிறது. நான் இந்த அரசுக்கு என்னுடைய தலைவணக்கத்தை செலுத்துகிறேன். Better late than never. என்றும் இல்லாததை விட இன்றாவது வந்ததே என்று மகிழ்ச்சி. இனிமேல் கல்வி கற்காமல் 14 வயது வரை ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அதை அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக கல்வியை பெறுவதை கொண்டு வந்து சேர்த்தார். ஆனால் இந்த சமூகத்தில் இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏன் இருக்கின்றன? நான் காந்தியையும் நேருவையும் காமராஜரையும் பேசிவிட்டு போவதனால் மட்டும் பயனில்லை, நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் நீங்கள் எப்படி, யார் இந்த குளோபலைசேஷன், இந்த உலகமயமாக்கல் என்பது பயன்பட்டிருக்கிறது? நீங்கள் எல்லாம் தொழில் சார்ந்தவர்கள், உங்களிடம்தான் நான் சொல்கிறேன். வங்கிகளுடைய கடனை பெறுகிறோம். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கிற சுயநிதி குழுக்கள், சுய உதவி பெறுகிற அந்த குழுக்கள், மகளிர் குழுக்கள் இருக்கிறதே, 99 விழுக்காடு மகளிர் வாங்கிய கடனை முறையாக செலுத்தி விடுகிறார்கள் என்று அரசு சொல்லி பெருமிதப்படுகிறது. உண்மை, ஏழையும் பாழையும் ஒழுங்காக கட்டுகிறான். ஏழையும் பாழையும் தான் ஒழுங்காக கட்டுகிறான். ஆனால் வாராக்கடன், இதுவரையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாராக்கடன் எவ்வளவு தெரியுமா? 82,000 கோடி. 82,000 கோடி வாராக்கடன். இந்த வாராக்கடன் 82,000 கோடியில் 45,000 கோடி நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் என்று சொல்வார்கள். 45,000 கோடி ரைட் ஆஃப் செய்து விட்டது மத்திய அரசு.
45,000 கோடி கட்ட வேண்டாம். 45,000 கோடி இன்றைக்கு இந்த மத்திய அரசிடம் இருந்தால் 15,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம். இந்த தேசத்தினுடைய மின் பற்றாக்குறை தீர்ந்துவிடும். எங்கே போனது 45,000 கோடி? ஏழையும் பாழையுமா பெற்றான்? கிடையாது. நான் பட்டியல் வைத்திருக்கிறேன் நண்பர்களே, 500 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கி பட்டை நாமத்தை போட்டவர்கள் 3 பேர். 3 பேர் மட்டும் 2,300 கோடி கடன் வாங்கியிருக்கிறான். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் 400 கோடிக்கு மேல் 5 பேர் கடன் வாங்கியிருக்கிறான். 2,200 கோடி. இந்த 8 பேர் இவர்கள் மட்டுமே 4,500 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஏமாற்றியிருக்கிறான். 8 பேர். பிறகு என்ன நடந்தது? அவர்கள் வைத்திருக்கிற கம்பெனி திவாலாகிறது. திவாலாகி விடுகிறான். கம்பெனி திவாலாகிவிட்டது. முதலாளி திவாலாவதே கிடையாது. இந்தியாவில் கம்பெனிகள் திவாலாகின்றனவே தவிர முதலாளிகள் திவாலாவதில்லை. அவன் சொத்தை வேறு இடத்தில் சுருட்டி விடுகிறான். ஆனால் தான் முன்பு நிதியமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் ரொம்ப அழகாக சொன்னார், இட் இஸ் நாட் அ டெட், இட் இஸ் ஒன்லி அ லூட் என்றார். இட் இஸ் நாட் அ டெட், இட் இஸ் அ லூட். அது கடன் இல்லை, கொள்ளை. இந்த கொள்ளையை ஒரு அரசினால் தடுக்க முடியாதா? தடுப்பதற்கு சட்டம் இல்லையா? ஒரு ஏழை விவசாயி வாங்கிய 20,000 ரூபாய் கடனை திருப்பி தராமல் போனால் ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட முடிகிறது அல்லவா இந்த அரசுக்கு? பணக்காரனை பார்த்தால் பணிந்து கொடுக்கக்கூடிய அரசாகத்தான் இந்த அரசு என்று நான் சொல்லவில்லை, இந்தியாவிலே இருக்கிற 60 ஆண்டு காலம் உள்ள அரசுகள் அனைத்தையும் சொல்கிறேன். எங்கே போனது? சுவிட்சர்லாந்து வங்கியில் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் மட்டும் போட்டு வைத்திருக்கிற பணம் 360,000 கோடி என்கிறான். 3 கோடி அல்ல, 300 கோடி அல்ல, 3,000 கோடி அல்ல, 360,000 கோடி சுவிட்சர்லாந்து வங்கியில் போடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த 360,000 கோடி இருக்கிறது என்று தெரிந்துவிட்டதே, அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்ன தடை? சுவிட்சர்லாந்திலே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வங்கிகளில் நீங்கள் போட்டால் அந்த கணக்கு வெளியே வராது என்கிற ஒரு பாதுகாப்பு இருந்தது, அதனால் போட்டார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? உலகத்தினுடைய பணக்கார நாடுகள் G8 நாடுகள், 8 நாடுகளும் ஒன்றாக கூடின மாநாடு போட்டன. அந்த பணக்கார நாடுகளே இப்பொழுது பொருளாதார சரிவு. எனவே பொருளாதார சரிவில் இருக்கக்கூடிய இந்த நாடுகள் இது போன்று ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய பணத்தை இங்கிருந்து சுரண்டி சுவிட்சர்லாந்து வங்கியிலே கொண்டு போய் போடுவதனால் பணத்தினுடைய ஓட்டம் தடைபடுகிறது, ஒரு இடத்தில் தேங்குகிறது, வளர்ச்சி குறைகிறது. பணம் புழங்கினால் தானே வளர்ச்சி வரும். எனவே இந்த சுவிட்சர்லாந்து வங்கியில் போட்டிருக்கக்கூடியவர்கள் யார் யார், பட்டியலை கொடு. உலகமே இன்றைக்கு சுரண்டப்பட்டு ஒரு சுவிட்சர்லாந்து வங்கியில் போடப்படுகிறது என்றால் இதற்கு இந்த சுவிட்சர்லாந்து ஒத்துழைக்க கூடாது என்று G8 நாடுகள் அந்த நாட்டிற்கு நிர்பந்தத்தை உருவாக்குகிற பொழுது அந்த நாடு யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் பட்டியலை தருகிறோம் என்றது.